ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப வந்து உங்களை வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் என்ன அப்படின்னா சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆட்டோட மண்ணீரல்னு சொல்லுவாங்க. அதை வச்சு இப்போ என்ன பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். ஆனால் இது எதுக்கு யூஸ்ஃபுல்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ் பண்ணுறதுக்கு. இதை மந்த்லி ஒரு 3 times அது மாதிரி வீக்லி ஒன்ஸ்ன்னு சாப்பிடுங்க. சாப்பிட்டு ஒரு 1 month கழித்து திரும்ப உங்கள் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி, எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட், இதுக்கு தேவையான பொருட்கள். நான் 2 cups சுவரொட்டி எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வேணும்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து 2 சுவரொட்டியுமே இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இது நல்லா நீங்கள் ஒரு சுடுத்தண்ணியில் கூட நல்லா ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டாலே இது சீக்கிரம் வெந்துடும். நான் கொஞ்சம் நல்லா டீப்பாக வேகணுங்கிறதுக்காக குக்கரில் போட்டுடுறேன். சும்மா ஒரு 2 whistles அது மாதிரி போதும், ரொம்ப டைம்லாம் ஆகாது. இது செய்கிறதுக்கும் ஒரு 5 minutes தான் ஆகும், அந்த விசில் வர அந்த கேப் மட்டும்தான். அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு 2 whistles அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சுவரொட்டி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில். இப்போ கட் பண்ணி வச்சுட்ட வெங்காயமும் போட்டு வதக்குறோம். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, நானாக போடலை. ஏற்கனவே குக்கரில் வெந்ததுனால இது சும்மா வதக்குனாலே போதும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ அடுத்து பெப்பர் மசாலா. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து வதக்க வேண்டியதுதான். அந்த ஆனியன் நல்லா வதக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்ல. அந்த சுவரொட்டியை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கட் பண்ணி வச்சதை அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் சும்மா வதக்குனா போதும். அந்த பெப்பர் வந்து சுவரொட்டியோட மிக்ஸ் ஆனால் போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இது. தேங்க்யூ.